அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே எழுப்பக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த சவரிபாளையத்தைச் சேர்ந்த சித்த வித்யார்த்தி சகோதரர் ஒருவர் நம்மிடத்திலே ஒரு வினாவை விடுத்திருந்தார். நாம் எழுதியிருந்த சாகா கலை ரகசியம் என்கிற காகபுஜண்டர் பெருமானுடைய நூலை வாசித்து பார்த்தபோது, சுழுமணி என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி இருக்கும்படியாக சொல்லியிருக்கிறீர்கள். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சதா பிராணயாமியாக இரு என்று சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டுக்குமான விளக்கம் எனக்கு புரியவில்லை என்று கேட்டிருந்தார். நான் பிராணாயாமம் சில மணி நேரங்கள் செய்கிறேன், இதை எப்படி நான் புரிந்து கொள்வது என்றும் கேட்டிருக்கிறார். பிராணாயாமம் என்கிற சொல்லுக்கான எளிய விளக்கத்தை நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் கூட சகோதரர் கேட்டிருந்த வினாவை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக இன்றைக்கு இந்த சிறிய காணொலியின் மூலமாக சொல்லுகிறேன். பிராணன் என்பது உள்ளே இருப்பது. அவானன் என்பது உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்று. சித்தவித்தை பயிற்சியின் போது சுவாசத்தை அண்ணாக்கு பாதை வழியாக ஏற்றி இறக்கி பயிற்சி செய்யப்படுகிறது. இந்த பயிற்சியிலே மூக்கு வழியாக உள்ளே நுழைந்த மூச்சுக்காற்றும் இணைந்து இயங்குகிறது. இதையே பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்லும் போது, சிலர் அபான வாயுவை பிராணவாயுவோடு இணைத்து அபானனை பிராணனில் ஆகுதி செய்து யோக பயிற்சி செய்கிறார்கள், அதுவும் என்னை வந்து சேருவதற்கான முறையே என்று சொல்லியிருந்தார். அப்படி பார்க்கும்போது மகான்களின் கூற்றுப்படி நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கு அபானன் என்று பெயர். இந்த அவானன் என்பது எரிபொருளாக ஆகு தீயாக இருக்கிறது. பிராணன் என்பது சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன். ஜீவன் என்பது ஒரு நெருப்பாக இருக்கிறது. அந்த நெருப்பிலே இருந்து வெளிப்பட்டு வந்த வெப்ப அலை, அதாவது ஜீவசக்தியாய வாயு என்பது 72,000 நாடிகள் வழியாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. இதைத்தான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு சொல்லியிருந்தார்கள். இப்படி உடல் முழுவதும் பரவி கிடந்த காரணத்தால் ஆற்றல் குறைந்து விடுகிறது. நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்று நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் இந்த ஜீவனுடைய ஆற்றலை மெல்ல மெல்ல நாசம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி நாசம் ஏற்பட்டு விடாதபடியாக மனதை ஆடாமல் அசையாமல் உருவ மத்தியம் என்கிற சுழுமணி மத்தியத்திலே நிறுத்துவதாகும் பிராணாயாமம் என்று ஞானபிதா சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மூக்கு வழியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று எரிபொருளாக பயன்படுகிறதே அல்லாது இது ஜீவன் அல்ல. ஜீவன் என்பது நம்முடைய சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தி. இந்த சக்தியை சென்று சேருவதற்கு நாம் நம்மிலே இருக்கக்கூடிய பற்பல விதமான உலகாயத விடயங்களிலிருந்து விடுதலையாக வேண்டியதும் கர்மவினைகளிலிருந்து விடுதலையாக வேண்டியதும் அவசியமாகிறது. கர்மவினைகள் எவ்வாறு தீரும்? அவற்றை அனுபவித்து தொலைத்தாக வேண்டும். எஸ்கேபிசம் என்று சொல்லக்கூடிய தப்பித்தல் என்பது இங்கே நடவாது. நாம் சுமந்து வந்திருந்த நல்வினை தீவினை ஆகியவற்றை அனுபவித்துத்தான் தொலைத்தாக வேண்டும். அதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும். அது எவ்வளவு காலம் என்பது அவரவருடைய கர்மவினையின் எடையை பொறுத்து அமையும். கர்மவினை தீரும் போது பூர்வ மத்தியத்திலே மனம் என்பது சென்று ஒடுங்கும். எப்போது மனம் என்பது பூர்வ மத்தியத்திலே சென்று ஒடுங்குகிறதோ அப்பொழுதுதான் அது மூலாதாரம் என்கிற நிலையை அடைகிறது. அதன் பிறகு மெல்ல மெல்ல சுவாதிஷ்டானம் மணிபுரகம் மனாகதம் விசுத்தி ஆக்கி சகஸ்திரதலம் என்று இந்த பயணம் நீள்கிறது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்பதை தாண்டி அனாகதம் என்கிற வரைக்கு போகும்போது மனதின் ஆட்டம் முடிந்து போய் ஜீவனின் ஆட்டம் தொடங்குகிறது. இந்த இடத்தை அடையும் போது சத்குருமார்களால் மட்டுமே நம்மை வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும். இதை பற்றியும் நாம் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஞானவிதாவின் கூற்றுப்படி
சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்றையும் செய்வது நம்முடைய மூச்சுக்காற்றுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூச்சுக்காற்று உள்ளே இருக்கின்ற ஜீவன் அணைந்து விடாதபடியாக காப்பாற்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல், விகிதாச்சாரத்திற்கு மேல் ஜீவனின் பிரகாசம் அதிகரித்து விட்டால் அதன் பிறகு மூக்கு வழியாக சுவாசிக்கக்கூடிய காற்று அவசியமில்லாத ஆகிறது. இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், விறகடுப்பிலே சமையல் செய்கிறோம். அடுப்பிலே முதல் நாள் சமைத்து வைத்துவிட்டு செஞ்சிருந்த சாம்பலை கிளறி பார்க்கும் போது ஒரு சிறிய துண்டு நெருப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பினோடு சிறிதளவு கறி, கட்டை ஆகியவற்றை போட்டு குழாய் கொண்டு ஊதுகிறோம். ஊதும் போது அந்த சிறிய நெருப்பு அருகிலே இருந்த கறி துண்டுகளை மற்றும் கட்டைகளை எல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டு எரிய ஆரம்பிக்கிறது. நெருப்பு பற்றி கொண்டு எரிய ஆரம்பிக்கும் வரையிலும் நாம் ஊதி கொண்டிருக்கிறோம். நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்த பிறகு நாம் ஊதுவதை நிறுத்தி விடுகிறோம். அதன் பிறகு சமையல் தானாக நடக்கிறது. இந்த தத்துவத்தை நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சியிலே இணைத்து பாருங்கள். குறிப்பிட்ட அளவிற்கு உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்கும் வரையிலும் இந்த காற்று என்பது தேவையாக இருக்கிறது. அதிலும் இந்த காற்று பற்றி எரிந்து விட்டால், அங்கே நெருப்பு என்பது மூண்டு விட்டால் அதன் பிறகு ஊத வேண்டிய அவசியமில்லை. இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் சதா பிராணாயாமம் என்கிற வார்த்தைக்கான விளக்கம் புரிந்துவிடும். அதாவது, எல்லா நேரங்களிலும் உருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மத்தியத்திலே மனதை ஆடாமல் அசையாமல் நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். உட்கார்ந்திருந்து ஒரு குறிப்பிட்ட மணி அளவிலே பயிற்சி செய்தால்தான் பிராணாயாமம் என்பது இல்லை. அவ்வப்போது நம்முடைய கவனத்தை புருவ மத்தியத்திலே நிறுத்தி பழகி வந்தால் அது சதா பிராணாயாமத்திற்கு வழிவகுக்கும் என்பது அடியனுடைய தாழ்மையான புரிதல். என்னுடைய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், மறுப்பிற்காலானதாக இருக்கலாம். என்னுடைய கருத்துக்களை மட்டுமே இங்கே பதிவு செய்திருக்கிறேன். இதை உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். சதா பிராணாயாமம் செய் என்று சுவாமி சொல்லிவிட்டார். 24 மணி நேரமும் யாராவது ஒருவர் மூச்சுக்காற்றை அண்ணாக்கு வழியாக ஏற்றி இறக்க வழியாக இருக்க முடியுமா என்று சிந்தித்து பார்த்தால் அது கேள்விக்குரிய வினாத்தான். சித்தாசிரமத்திலே ஆசிரமவாசிகளாக இருப்பவர்களும் 8 மணி நேரம் பயிற்சி, 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு என்பதாக இருக்கிறார்கள். அவர்களும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தால் சதா பிராணாயாமம் செய்யவில்லை என்று ஆகிவிடும். உண்மை அது அல்ல. சித்தவித்தை பயிற்சி பெற்று சரியாக மனத்தை சுழுமணியில் நிறுத்தி பழகிவிட்ட ஒருவர் சதா பிராணாயாமம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இது எப்படி என்றால், உங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க ஜீவனை நோக்கியதாக இருந்து பழகிவிட்டால், நீங்கள் உறங்கும் போதும் கூட மனதின் ஒரு பகுதி ஜீவனை நோக்கிய பயணத்தில் இருந்தபடியாகவே இருக்கும். இதுதான் உண்மையான சதா பிராணாயாமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏற்படக்கூடிய பற்பல விதமான வினாக்களுக்கான விடையை நமக்குள்ளே தேடுகிறோம். அருகாமையில் இருக்கக்கூடிய மூத்த யோக பயிற்சி செய்பவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ள முயல்கிறோம். அதிலேயும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்காத போது ஞானபிதாவால் அருளப்பட்ட சித்த வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். அதிலே நமக்கு விளக்கம் கிடைக்கும். மீதியான குழப்பங்களை தெளிந்து கொள்வதற்கு சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்கிறோம். அதிலே நமக்கு தேவையான விளக்கங்கள் கிடைத்து விடுகின்றன. இது காரணமாகவே பற்பல சித்தர் பெருமக்களுடைய நூல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருவது நமக்கு ஏற்படக்கூடிய வினாக்களுக்கான விடை ஏதாவது ஒரு சித்தருடைய நூல் மூலமாக நமக்கு கிடைத்துவிடும். எனவே கண்டவற்றையும் படித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் ஞானிகள், மகான்கள், உத்தம சத்குருமார்களால் அருளி செய்யப்பட்ட நல்ல ஞான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞான நூல்களை வாசிப்பது நமக்கு நல்ல விளைவுகளை, நல்ல பலன்களை கொடுக்கின்றன என்கிற கருத்தை கொண்டே சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்தல் என்கிற நிலையை நாம் எடுத்தோம். எத்தனை நூல்களை வாசித்து பார்த்தாலும் அதற்கான தீர்வையும் முடிவையும் நாம் நம்முடைய மனத்திற்குள்ளே தான் உருவாக்குகிறோம். எல்லாவற்றையும் அப்படியே பயன்படுத்தி விடக்கூடாது. நாம் ஒரு நூலை வாசிக்கிறோம், அதிலே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அந்த முறையை பயன்படுத்த முயன்று விடக்கூடாது. அந்த முறை இறுதியாக எதை சொல்லுகிறது? நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யோக பயிற்சி நம்மை எங்கே இட்டு செல்லுகிறது? ஞானபிதா சொன்னது என்ன? அவர்களின் அனுபவ கருத்துக்கள் என்ன என்பவற்றையெல்லாம் உங்களுடைய அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். நான் சொன்னேன் என்பதற்காகவோ, வேறு யாரோ சொன்னார்கள் என்பதற்காகவோ எதையும் அப்படியே நம்பிவிட வேண்டாம். உங்கள் சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இவற்றை தீர்மானித்து சரியான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி இன்றைய இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.